இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியலுடைய புது ப்ரோமோவும் வந்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எபிசோடும் கொஞ்சம் டிலேக்கு அப்புறம் வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வீடை மாற்றுறது ஒரு பக்கம், வீட்டை கண்டிப்பாக மாற்றியே தீரணும். இப்போதைக்கு தற்காலிகமாக என்னவாங்க கூடையெல்லாம் போட்டு வச்சுருந்தாலும் கண்டிப்பாக வீட்டில் வந்து பிரச்சனைகள்லாம் வரப்போகுது. ஏன்னா வந்து மழையெல்லாம் 4 மாதம் 5 மாதம் ஆகும்னு சொல்லிட்டு தனம் சொன்னால் கூட இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி தான் இவங்க ஜாமான்லாம் சரக்கு நீத்து வச்சுனாங்க லாரியில், அப்போ கூட மழை பெஞ்சிச்சு. அப்போ எங்கே தூங்கினாங்க இவங்கன்னா என்ன ஞாபகம் இல்லை நமக்கு. ஸோ இதை ஆமாம் அப்போ எங்கே தூங்கினாங்க ஹாலில் வேறு இவங்கெல்லாம் இல்லாமல் வந்து இவங்க ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருந்தாங்க. யாரும் ஐஸ்வர்யாவும் கதிரும் இருந்தாங்க அப்போ முடிச்சிருந்தாங்க. இவங்கெல்லாம் உள்ளார தூங்கினாங்களா என்ன கதனே நமக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா வந்து உள்ளே தான் முற்றத்தில் தான் படுத்து தூங்குவாங்க எப்பயுமே. மழை பெஞ்சும்போது எங்கே போனாங்கிற கேள்விக்குரிய இருக்கு. ஸோ வீடை மாற்றுறது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் லைட்டாக ஜீவா அந்த பக்கமாக எடுக்கிறதுக்கு ஜனார்த்தனனுக்கு இருந்த நெஞ்சு வலியும் அவருக்கு ஆஞ்சியோ பிளாஸ்டிங்கிறது குடும்பத்துக்கே ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்க போகுது. ஸோ அதை வச்சு தான் அடுத்த 2 நாள் கதைகள்லாம் ஓடப்போகுது. ஸோ நீங்கள் ஜனார்த்தனன் நடிக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து இதோடைய பிளானாக இருக்குமா, இல்லை வந்து உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும், கூடவே புது வீடு அப்படிங்கிற கான்செப்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பெறும் நேயர்